நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபெர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கம்லேருந்து பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனாக இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் IVF at ICSI இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், குழந்தை இல்லாதவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் எவ்வளோ பர்சன்ட், அதில் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிடுமா, ஃபெயிலியர் ஆகிறவங்க அடுத்து என்ன பண்ணுறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ IVF ICSI ட்ரீட்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுலே தி பெஸ்ட் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அது குழந்தை இல்லாதவங்களுக்கான. சக்ஸஸ் ரேட் பொதுவாக பார்த்திங்கன்னா 40% to 80% வரைக்கும் இருக்கும். ஸோ சக்ஸஸ் ரேட் எதை பொறுத்து இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் த கப்பல், அதாவது அந்த குழந்தை இல்லாத தம்பதியர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்ல போனால் ஹஸ்பண்ட் ஏஜோட ஒய்ஃப் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அந்த எக்கோட குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டியான எம்ப்ரியோ நல்லா இருக்கும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஏஜ் வந்து அதிகமாக ஆக சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாகும். ஸோ ஏஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட், அவங்களோட ப்ரொஃபைல். ஸோ அந்த குழந்தை இல்லாத தம்பதியருக்கான AMH ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏற்கனவே சிஸ்ட் சர்ஜரி எதுவும் அந்த லேடிஸ்க்கு பண்ணி நிறையா ஓவரிஸ்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கா, ஓவேரியன் டிஷ்யூ, இதெல்லாம் பொறுத்து ஸ்பெர்மில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயம், கர்ப்பப்பையில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் பொறுத்தும் சக்ஸஸ் ரேட் மாறும். அது இல்லாமல் எந்த இடத்துல எந்த டாக்டர் கீழே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ, ஏன்னா இந்த IVF ICSI ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு நுட்பமான ட்ரீட்மெண்ட். ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ரேட் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ டாக்டரோட அந்த கைனகாலஜிஸ்ட் யார், உங்களை IVF ஸ்பெஷலிஸ்ட் யார் கீழே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சக்ஸஸ் ரேட்டுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா எந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க உங்களுக்கு, இதை பொறுத்து தான் உங்களுக்கு எத்தனை எக்ஸ் கிடைக்குது, எவ்வளோ குவாலிட்டியில் எக்கு கிடைக்குது. ஏன்னா குவாலிட்டியான எக்கு கிடைச்சாதான் அது நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான கரு ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ. நல்ல A கிரேட் கரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகிறது வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எப்படி போடுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களோட இப்போ அந்த லேடியோட கண்டிஷன், அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது எக் குவாலிட்டி பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கக்கிட்ட எவ்வளோ சக்ஸஸ் ரேட்ஸ் போயிட்டுருக்கு, செகண்ட் அவங்க எந்த சென்டரில் பண்ணுறாங்க, எந்த ஃபர்டிலிட்டி சென்டரில் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, அவங்க அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ரேட்ஸ் எவ்வளோ வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் லைவ் பர்த் ரேட்டை பார்க்கணும், அதாவது ப்ரெக்னென்சி நல்லபடியாக வந்து, ஹார்ட் பீட் நல்லபடியாக வந்து, நல்லபடியாக சேஃபாக மதர் அண்ட் பேபி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறது தான் லைவ் பர்த் ரேட் சொல்லுவோம். ஸோ அந்த லைவ் பர்த் ரேட் நல்லா இருக்கா. செகண்ட், எல்லா ஃபெசிலிட்டிஸும், அதாவது இப்போ நம்ம இந்த IVF ICSI ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் உங்கள் நிறையா பேருக்கு தெரியும். ஏன்னா அதில் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, அந்த கருவை வளர்க்குறது, இதெல்லாமே கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான விஷயம். ஸோ அந்த மாதிரி கரு ஃபார்ம் ஆகி அந்த கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி எக்ஸசிவ் கரு இருக்கும்போது அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான ப்ராப்பராக க்ரையோ ஃப்ரீசிங் சிஸ்டம், க்ரையோ ப்ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த எம்ப்ரியோவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இயர்ஸ் டுகெதர் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகிடுச்சு, செகண்ட் பேபி வேணும்னா நீங்கள் ஒரு 2 years 3 years கழிச்சு கூட அந்த எம்ப்ரியோ வச்சே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதோ நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் ஒரு 1 month கழிச்சோ 2 months கழிச்சோ அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி உங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். திருப்பி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, எக் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இப்போ உங்கள் ஸ்பெர்ம் வந்து சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும்போது IVF ஒர்க் அவுட் ஆகாது, ICSI ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த சென்டரில் இருக்கா, இதை எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான கரெக்டான சென்டரையும் டாக்டரையும் செலக்ட் பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ் ரேட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் சக்ஸஸ் ரேட் என்ன சொன்னேன், ஆவரேஜாக 40% to 80%. அப்படின்னா 10 பேர் ஒரு மாதம் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 4-8 பேருக்கு சக்ஸஸ் ஆகுது. இப்போ மீதி வந்த ஒரு 2-6 பேர் இருப்பாங்க ஆவரேஜாக, ஒரு 4-5 பேர் நெகட்டிவ் ஆகிறவங்களோட நிலைமை என்ன. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ IVF சென்டர்ஸ் நிறையா ஆயிடுச்சு, நிறைய பேர் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இண்டிகேட்டட் கப்புள்ஸோட நிறைய பேர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சு மேடம், எனக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை, இந்த 3 months நான் முடிச்சிடணும் பேபி கன்சீவ் ஆகிற விஷயத்த, இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை, நீங்கள் IVF பண்ணிடுங்க, அந்த மாதிரியான வரவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், IVF வந்து ஒரே மாதத்தில் 100% சக்ஸஸ் ரேட் வரும் அப்படின்றது கிடையாது. ஸோ சக்ஸஸ் ரேட் 40% to 80% மாறுபடலாம். சக்ஸஸ் ஆகலைன்னா, ஓ சக்ஸஸ் ஆகலை அவ்ளோதான் நமக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனிமேல்ட்ட எனக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படினு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் இருக்காங்க சோ அதுவும் ஒரு தப்பான விஷயம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுதுன்றது நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் ஒரு சென்சிட்டிவ் ட்ரீட்மென்ட் சின்ன சின்ன விஷயத்தால கூட நெகட்டிவ் ஆகலாம் சப்போஸ் நீங்க ஒரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கருவை உள்ள வச்சிட்டு வீட்டுக்கு போறீங்க ஒரு சிம்பிள் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருதுன்னு வெச்சுக்கோங்க அந்த டைம்ல அந்த இம்ப்ளான்டேஷன் டைம்ல அதனால கூட நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரலாம் So, that's அந்த மாஸ்துக்கான நெகட்டிவ் ரிசல்ட் சோ இத வச்சிட்டு ஓ எல்லா டைமும் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் திருப்பி என்ன ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட்டே பண்றது நேச்சுரலா நிக்காது அந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு கப்பிள் வந்தாங்க ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு யங் கப்பிள் அதுக்கு அப்புறம் அவங்க ட்ரை பண்றதே நிறுத்திட்டாங்க மேடம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் எதுக்கு ட்ரை பண்ணனும் அப்படினு சொல்றாங்க சோ அது ஒரு தப்பான கான்செப்ட் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆன அப்புறம் நேச்சுரலா சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி first baby IVF treatment பண்ணிட்டு success ஆனதுக்கு அப்புறம் second baby naturally success ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க so IVF failure is not an end ஒரு தடவை IVF failure ஆச்சுனா அடுத்து என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு திருப்பி success rate IVF பண்ணும்போது எவ்வளவு வரும் இத பத்திலாம் நம்ம further episodes ல பேசுவோம்